ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சுரைக்காய் எப்படி வளர்க்குறதுன்னு விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் பார்க்கலாம். கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுரைக்காய் கொடியை தரையில் போட்டு வீட்டு கூரை மேலேயும் சின்ன சின்ன மரங்கள் மேலேயும் ஏற்றி விட்டுருப்பாங்க. அதில் வந்து கொடிகள் நல்லா படர்ந்து காய்கள் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக காய்ச்சி தொங்கும். அதை பார்க்குறதுக்கு இரண்டு கண்கள் போதாது, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காய்களை பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம மொட்டை மாடியில் சுரைக்காய் வளர்க்குறது கொஞ்சம் சவாலான விஷயமாக இருக்குது. அதையும் நம்ம முறையாக கவனித்து பராமரித்து வந்தோம்னா நல்லா அறுவடை எடுக்கலாம். இந்த வருஷ சீசனுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இரண்டே இரண்டு சுரக்காய் கொடிகள் தான் போட்டோம். அந்த இரண்டு சுரக்காய் கொடிகளுமே இரண்டு விதமான மண்கலவையில் போட்டோம். ஒரு கொடி பார்த்திங்கன்னா வெறும் மண்புழு உரம் மட்டும் கலந்த மண்கலவையில் போட்டோம். இன்னொரு கொடி பார்த்திங்கன்னா மண்புழு உரமும் மக்கிய மாட்டு எருவும் கலந்த மண்கலவையில் போட்டோம். இரண்டு மண்கலவையிலுமே கொடிகள் நல்லா படர்ந்து காய்கள் வந்து நல்லா தான் காய்ச்சிது. மண்புழு உரம் மட்டும் கலந்த மண்கலவை வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. மக்கிய மாட்டு எரு பயன்படுத்தி நாங்கள் மண்கலவை எப்படி தயார் பண்ணணும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா 40% தென்னை நார் கழிவும் 40% உரமும் எடுத்துக்கிட்டோம். அந்த 40% இரண்டாக பிரித்து 20% மண்புழு உரமும் 20% மக்கிய மாட்டு எருவும் கலந்துக்கிட்டோம். அடுத்த 20% பார்த்திங்கன்னா செம்மண் கலந்துக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் உயிர் உரங்களான அசோஸ் பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா இது ஒன்று ஒன்றுத்துலேயும் இரண்டு இரண்டு ஸ்பூன் கலந்துக்கிட்டோம். ஒரு பேகுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கிட்டால் போதும். செடியில் வேர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக ட்ரைகோடர்மா விரிடியும் சூடோமோனாஸும் இது ரெண்டுத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கிட்டோம். இது இரண்டும் இல்லாதவங்க வேப்பம் முன்னாக்கு ஒரு கைப்பிடி அளவு கலந்துக்கிட்டால் போதும். மண்புழு உரம் மட்டும் கலந்து மண்கலவை தயார் செய்யும் போது அந்த மண்கலவையில் உடனேவும் நம்ம விதைகள் விதைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 வாரம் வச்சிருந்து அதற்கு பிறகு கூட நம்ம விதைகள் விதைக்கலாம். இரண்டு முறையிலையுமே செடிகள் வந்து நல்லா தான் வளரும். ஆனால் நம்ம மக்கிய மாட்டு எரு கலந்து மண்கலவை தயார் செய்யும் போது அந்த மண்கலவையை ஒரு 3 வாரம் வச்சிருந்து பிறகு தான் நம்ம விதைகள் விதைக்கணும். உடனே அந்த மண்கலவையில் விதைகள் நம்ம விதைச்சோம்னா அந்த விதைகள் முளைச்சி செடிகள் வளரும் போது அந்த செடிகள் பார்த்திங்கன்னா எல்லோ நிறமாக இருக்கும். அதற்கு என்ன காரணம்ட்டு பார்த்திங்கன்னா மாட்டு எரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டாக இருக்கிறனால செடிகள் வளரும் போது எல்லோ நிறமாக இருக்கும். 3 வாரம் வச்சிருந்து அதன் பிறகு அதில் விதைகள் விதைச்சிங்கன்னா செடிகள் வந்து நல்லா வளரும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உயிர் உரங்கள் கலக்கும் போது அந்த உயிர் உரங்களும் அந்த மண்ணில் வந்து பல மடங்கு பெருகி நல்ல ஒரு வளமான மண்ணாக இருக்கும். சுரக்காய் கொடி வளர்க்குறதுக்கு 15x15 குரோபேக் சைஸு சரியாக இருக்கும். இந்த கொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவில் படர்ந்து போகக்கூடிய கொடிகள், அதனால் 15x15 குரோபேக் சைஸு எடுத்துக்கலாம். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கொடி விட்டால் போதும். இருந்தாலும் நம்ம 2-3 விதைகள் விதைச்சிக்கலாம். ஒரு சில நேரம் விதைகள் சரியில்லைன்னா கூட விதைகள் வந்து 1-2 முளைக்காமல் போயிடும். விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற போட்டு அதன் பிறகு விதைகள் விதைச்சோம்னா விதைகள் வந்து சீக்கிரம் முளைச்சி வந்துடும். விதைகளை விதைச்சாச்சு, இப்போ தண்ணி விட்டுக்கலாம். விதைகள் முளைக்கிற வரைக்கும் அந்த மண் காயாமல் தண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மண் காஞ்சிருச்சுன்னா விதைகளும் காஞ்சிரும், முளைச்சி வராது விதைகள். விதைகள் விதைச்சி 1 வாரத்துலேயே விதைகள் எல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். தரமான விதைகள்ங்கிறனால நம்ம போட்ட எல்லா விதைகளுமே முளைச்சி வந்துருச்சு. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உயர வளர்ந்த உடனே இதில் ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க 2 செடிகளையும் பிடுங்கிடலாம். விதைகள் விதைச்சி கரெக்டாக 30வது நாள் செடியோட வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குது. இலைகள் எல்லாம் நல்ல பெருசாக இருக்குது. இப்போ வந்து கொடியாக படர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. சுரக்காய் கொடிக்கு பார்த்திங்கன்னா பந்தல் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சுரக்காய் கொடிகள் வந்து பெரிய அளவில் படர்ந்து போகக்கூடிய கொடிகள். இருந்தாலும் தரையில் மண்ணில் வச்சு வளர்க்கும் போது படரக்கூடிய அளவுக்கு நம்ம மாடியில் க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கும் போது பெரிய அளவில் படராது. இருந்தாலும் ஓரளவு படர்ந்து போகும். முடிஞ்சளவு சின்னதாவது பந்தல் அமைச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது. சுரக்காய் கொடியில் பூச்சி தாக்குதல்ன்ட்டு பார்த்திங்கன்னா இலைப்பேன் தாக்குதல் தான் அதிகமாக இருக்கும். இந்த கொடியில் வந்து இலைப்பேன் தாக்குதல் பார்த்திங்கன்னா கொடியோட முதல் இலைகளில் தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முதல் இலைகளில் ஆரம்பித்து ஒவ்வொரு இலைகளாக பரவிக்கிட்டே கொடியோட நுனி வரைக்கும் போயிடும். இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா கொடியோட முதல் இலைகளில் ஆரம்பிக்கும் போதே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும், இல்லைன்னா பரவிக்கிட்டே போயிடும். முதல் இலைகளில் ஆரம்பிக்கும் போதே அதை ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வேப்பண்ண கரைசல் இல்லைன்னா 3G சொல்யூஷன் ஏதாவது ஒன்று அடித்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அதையும் மீறி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த இலைகளை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். கொடியோட 2-3 இலைகளை கட் பண்ணுறனால கொடிக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது.
இந்த சுரக்காய் கொடியில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த விதமான பூச்சி தாக்குதலும் வரல. இனிமேல் ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்துச்சுன்னா அதுக்காக தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். சுரக்காய் கொடி பார்த்திங்கன்னா நம்ம விதை விதைத்து கரெக்டாக 50 நாளைக்குள்ளேயே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா காலை நேரத்துலேயும் பூக்கலை, மாலை நேரத்துலேயும் பூக்கலை, இரவு 8 மணி வாக்கில் தான் இந்த பூக்கள் பூத்துச்சு. இந்த பூக்கள் வந்து இரவு நேரத்தில் பூக்கிறனால இந்த பூக்களில் நம்ம தான் ஹேண்ட் பாலினேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பொதுவாகவே மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறி செடிகளுக்கு நம்ம தான் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வயல்புறங்களில் பார்த்திங்கன்னா தேனீக்கள், வண்டுக்கள், பட்டர்ஃப்ளை வரவு அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக அங்கே பாலினேஷன் நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேனீக்கள், வண்டுக்கள், பட்டர்ஃப்ளை வரவு கம்மியாக தான் இருக்கும். அதனால் பாலினேஷன் நடக்கிற வாய்ப்புகளும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நிறைய காய்கறிகளுக்கு நம்ம தான் பாலினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சுரக்காய் கொடியில் எப்படி ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா சுரக்காய் கொடியில் இருக்க ஆண் பூ. இந்த ஆண் பூக்களை கிள்ளி எடுத்துக்கலாம். பூக்களை கிள்ளி எடுத்ததுக்கப்புறம் அந்த இதழ்களையும் கிள்ளி எடுத்துக்கலாம். இதழ்களை கிள்ளியாச்சு. இப்போ பெண் பூவில் இருக்க சிக்மா பாட்டில் லைட்டாக டச் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 பூக்கள் கிள்ளி எடுத்து இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி 2-3 நாளைக்குள்ளேயே இந்த மாதிரி காய்கள் வர ஆரம்பிச்சிடும். சுரக்காய் கொடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வைக்கும். ஆனால் எல்லா பிஞ்சுகளும் நமக்கு காய்களாக கிடைக்காது. அதற்கு என்ன காரணம்ட்டு பார்த்தீங்கன்னா சுரக்காய் கொடிகளுக்கு அதிக சத்துக்கள் தேவைப்படும். நம்ம குரோபேக்கில் வச்சு வளர்க்கும் போது நம்ம என்ன தான் சத்து கொடுத்தாலும் அதுக்கு தேவையான சத்துக்கள் பத்தாது. அதனால் ஒரு சில பிஞ்சுகள் பார்த்தீங்கன்னா பிஞ்சாக இருக்கும்போதே வெம்பி போயிடும். ஒரு சில காய்கள் தான் நமக்கு அதில் கிடைக்கும். சுரக்காய் கொடிக்கு எப்படி நம்ம மேலுரம் கொடுக்கணும்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விதை விதைச்சு அந்த விதைகள் முளைச்சி 20 நாள் ஆனதுலேருந்தே ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் மேலுரமாக கொடுத்துக்கிட்டு வரலாம். சுரக்காய்க்கு 15 நாளைக்கு ஒரு தடவை மண்புழு உரம் மேலுரமாக கொடுக்கறத விட வார வாரம் அதுக்கு மண்புழு உரம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. சுரக்காய்க்கு பார்த்தீங்கன்னா அதிக சத்துக்கள் தேவைப்படும். ஆனால் பிஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் அதுக்கு பத்தாது. 2-3 கைப்பிடி அளவு மண்புழு உரம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சுரக்காயில் பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கிற முன்னாடியும் சரி பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமும் தேமோர் கரைசல் தெளிச்சு விடலாம். அப்போ வந்து பூக்கள் வந்து உதிராமல் இருக்கும். சுரக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம விதை விதைத்து கரெக்டாக 65 நாளையிலேயே நமக்கு அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சுரக்காயில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சுரக்காய் இருக்குது. நீட்ட சுரக்காய், குண்டு சுரக்கான்ட்டு இருக்குது. நாங்கள் போட்டது பார்த்தீங்கன்னா நீட்ட சுரக்காய் தான் போட்டோம். குண்டு சுரக்காய் வந்து இப்போ தான் போட்டிருக்கோம். அது செடிகள் வந்து சின்னதாக இருக்குது. இந்த சுரக்காயை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து கூட அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே அறுவடை பண்ணிட்டோம். சுரைக்காயை அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கொடிக்கு பார்த்தீங்கன்னா மேலுரமாக மண்புழு உரம் கொஞ்சம் கொடுத்து கிளறி விட்டு தண்ணி விடலாம். அப்போ தான் மறுபடியும் அது பூக்கள் வச்சு காய்கள் வரும். மாடித்தோட்டத்தில் சுரக்காய் வளர்க்குறது கொஞ்சம் சவாலான விஷயமாக இருந்தாலும் அதை நம்ம முறையாக கவனித்து பராமரித்தோம்னா நல்ல ஒரு அறுவடையும் எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் சுரக்காய் எப்படி வளர்க்குறதுன்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.